வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிப்ரிட்டிஸ் பற்றி, நம்மளோட ஃபேவரட்டான செலிப்ரிட்டிஸ் எந்த படங்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் காத்துட்ருக்கு. இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஜோதிகா. ஜோதிகாவுடைய அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா காற்றின் மொழி. இந்த படத்தை வந்து ராதாமோகன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, ஜோதிகா அவங்களுடைய அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்றைக்கி அந்த படத்தோடைய பூஜை வந்து நடந்திருக்கு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டெபியூட்டன் ஃபிலிம் மேக்கர் எஸ் ராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 50 lakhs செலவு பண்ணி ஒரு ஹியூஜ் ஸ்கூல் செட்டப்பை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் வந்தா ராஜாவாக தான் வருவேன். ஆக்டர் சிம்புவோடைய லாஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய செக்கச்சிவந்த வானம். அண்ட் அந்த படத்தில் அவரோட கேரக்டருக்காக நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கரண்ட்டாக தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஃபிலிமான அந்தனிதிக்கு தரெட்டியோடைய தமிழ் ரீமேக் வேர்ஷனில் நடிச்சிட்டு வந்துட்ருக்காரு. அண்ட் அந்த படத்துக்கு டைட்டில் வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக எஸ்டிஆர் அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் டார்கெட் பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில் நடந்தாலும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆடியன்ஸோடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டினியூஸாக ஆக்டர்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கடாரம் கொண்டாம். விக்ரம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டாம். இந்த படத்தை வந்து தூங்காவனம் படத்தை இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா தான் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து அக்ஷரா ஹாசன் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. அபு ஹாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, மலேசியாவில் ஃபுல் ஸ்விங்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்துடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்துடைய மோஷன் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பேட்ட. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்ட படத்தோட எக்ஸைட்மெண்ட் வந்து டே பை டே அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இருக்குது. விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், சிம்ரன், த்ரிஷா, பாபி சிம்மா, மேகா ஆகாஷ்னு பல பேரை சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறாரு. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சன் பிக்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் சிம்ரன் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளிவரும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் மாரி செல்வராஜ். ஆக்டர் தனுஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தான். அண்ட் பா ரஞ்சித் இதுக்காக வந்து விஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, மாரி செல்வராஜ் அவர்கள் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா கபாலி, காலா, பரியரும் பெருமாள் இப்படி மூணு ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப த்ரில்லிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விஷஸும் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான். இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் காற்றின் மொழி. ஹிந்தியில் பிளாக் பஸ்டர் ஃபிலிமான துமாரி சுல்லுவோட தமிழ் ரீமேக் தான் காற்றின் மொழி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. ஒரிஜினல் வேர்ஷனில் வந்து வித்யா பாலன் நடிச்சிருந்தாங்க. அண்ட் தனஞ்சயன் சார் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ராதாமோகன் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, இந்த படத்துடைய ரிலீஸ்க்காக வித்யா பாலன் ஒரு பர்சனல் வீடியோ மெசேஜை இந்த டீம் காமிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தை வந்து ஜோதிகா எடுத்து நடித்ததுக்கு. அண்ட் ரொம்ப ஈகராக துமாரி சுல்லு என்டையர் டீம் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் விஷஸ் கொடுத்திருக்காங்க இந்த டீமுக்கு. மௌனகுரு படத்தை இயக்குனர் சாந்தகுமாரோடைய அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மகாமுனி. இந்த படத்தை வந்து ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஆர்யா ஹீரோவாக நடிக்கிறாரு. ஆர்யா கூட சேர்ந்து மேயாதமான் படத்தில் நடித்த இந்துஜாவும், குற்றம் 23 நடித்த மஹிமா நம்பியாரும் ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு SS தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பார்ட்டி.
வெங்கட் பிரபுவோட பார்ட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. மிர்ச்சி சிவா, ஜெய், கயல் சந்திரன், சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன், நிவேதா பெத்துராஜ், ரெஜினா கெசாண்ட்ரா, ஜெயராம், சஞ்சிதா செட்டின்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அமரன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பாடல்கள் எல்லாமே வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ இந்த படத்தை வந்து தெலுங்குலையும் இதே டைட்டிலில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அண்ட் இப்போ தெலுங்கு வெர்ஷனுடைய டீசரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்து நம்ம பார்க்க போறது #2.0. சிவாஜி அண்ட் எந்திரனுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அண்ட் சங்கர் அவர்களுடைய காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் தான் 2.0. இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏமி ஜாக்சன் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ரெண்டு ஆஸ்கார் வின்னர்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க. ஒன்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இன்னொன்று ரெசில் பூக்குட்டி அவர்கள். அண்ட் இந்த படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார் தான் வந்து வில்லனா நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது #Kanchana3. 2015 ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் படம் தான் Kanchana 2. இப்போ அந்த படத்தோடைய அடுத்த வேர்ஷன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து ஓவியா அண்ட் வேதிகா தான் வந்து ஹீரோயின்ஸா நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19th, 2019.